சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் நீங்கள் என்று எழுதியுள்ள நூலில் பலவீனமான ஹதீஸ்களின் வகைகள் என்ற தலைப்பின் கீழ் முஅல்லக் என்ற ஒரு வகையான ஹதீஸை குறிப்பிட்டுள்ளீர்கள். முஅல்லக் என்றால் ஒரு நூலாசிரியர் தனக்கு அறிவித்தவரை விட்டுவிட்டால் அது முஅல்லக் எனப்படும். சஹீஹுல் புகாரியில் முஅல்லக் என்ற வகையில் பல ஹதீஸில் உள்ளன. எந்த அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் ஹதீஸை மட்டும் புகாரி கூறுவார். இத்தகைய ஹதீஸ்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பொதுமக்களாகிய நாங்கள் எப்படி அதை ஆய்வு செய்வது? ஏகத்துவ கொள்கையை சொல்லும் அறிஞர்கள் நீங்கள் ஆய்வு செய்து சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். என்னன்னு கேட்டால், புகாரியில் ஹதீஸ் போடுறார்ல, ஹதீஸ் போடும்போது 99% அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே அறிவிப்பாளர்கள் தான் சொல்லுவார். 99% உத்தேசம் அளவுக்கு கணக்கெடுத்துட்டு கூடாது, 95% வச்சுக்கிறேங்க. அதிகமான ஹதீஸ்களை எப்படி சொல்லுவார்னு கேட்டால், எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு இந்த சஹாபி சொன்னாரு, இந்த சஹாபிக்கு ரசூலுல்லா சொன்னாங்கன்னு இப்படி போட்டிருப்பார். எந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் தனக்கு அதை சொன்னவர் யார் அதை சொல்லுவார், அந்த உஸ்தாத் இருக்கார்ல அவருக்கு சொன்னவர் யார் அதையும் சொல்லுவார், அவருக்கு சொன்னவர் யார் என்பதை சொல்லி ரசூலுல்லா வரைக்கும் இப்படி முடிப்பார். இப்படி உள்ள ஹதீஸ் தான் அறிவிப்பாளரோட உள்ள ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு ஹதீஸை முடித்தவன இடையில கடைசியாக என்ன செய்வார்னா, ரசூலுல்லா சொன்னார்கள் சும்மா ஒரு அறிவிப்பாளர் இல்லாமல் ஒரு செய்தியை போடுவார். அல்லது பாடத்தினுடைய துவக்கத்தில் என்ன செய்வார்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய இந்த சொல்லு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று போடுவார். ஆனால் அதுக்கு என்ன போட மாட்டாரே, அதை எந்த சஹாபி சொன்னாங்க, இவருக்கு எப்படி கிடைச்சுன்ற அறிவிப்பாளர் போட மாட்டார். இப்படி பாடத்தினுடைய தலைப்புக்கு கீழையும் ஹதீஸுகளுக்கு கீழையும் அங்கங்கே என்ன செய்வார்னா, ரசூலுல்லா சொன்னாங்கன்னு போட்டிருப்பார். இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது, அது சொல்ல மாட்டார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை வேற ஏதாவது வேற நூல்களில் பண்ணியிருக்கிறார், இவருடைய நூலில் இல்லை, இந்த ஹதீஸ் வேற நூல்களில் இருக்குதா, அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குதா, கரெக்டு தானா என்று பார்த்து தான் ஏற்றுக்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை எங்களுக்கெல்லாம் கண்டுபிடி உதாரணம் சொல்வதா இருந்தால், புகாரி தமிழாக்கம் தான் நீங்கள் பாருங்கள், 29வது ஹதீஸ் அது முடிஞ்ச பிறகு ஒரு வார்த்தை வரும், என்ன வரும்னு கேட்டால், நீ வந்து உன்னிடத்தில் அறியாமல் இருக்கிற மனிதனாக இருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார் போட்டிருப்பார். இப்படி வாசகத்தை போட்டிருப்பார். இப்போ 29 ஹதீஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹதீஸை புகாரி போட்டிருப்பார். இதுக்கு அறிவிப்பாளர் தான் இருக்காது, இதை எந்த சஹாபிட்டு சொன்னாங்க, அந்த சஹாபி யார் சொன்னாங்கன்னு இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் மட்டும் போட்டிருப்பார். ஆனால் இது இருக்கிறது, இது புகாரில் வேறுபடுத்துல அது விஷயம். இது அந்த அபூதர் வந்து வேலைக்காரனை திட்டிடுவார்ல, அப்போ சொன்ன வாசகம் அது, அதை துணுக்க மட்டும் எடுத்து போட்டிருப்பார். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஹதீஸ் இல்லை சனது இல்லைன்ட்டு அதை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து உதாரணத்துக்கு 38 ஹதீஸ் எடுத்துக்கோங்க. 38வதுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் போடுவார், மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்னன்னு கேட்டால், அல் ஹனஃபியா, தூய்மையான களப்பற்ற ஒரு தீனு தான் அல்லாஹ் விருப்பமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போடுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எதிர்ப்பு 38வது ஹதீஸுக்கு பின்னாடி இந்த வாசகம் வரும். இதில் என்ன இருக்காருன்னா, யார் சொன்னான்னு இருக்காது, அந்த இவருக்கு வந்து அறிவிப்பாளர் வரிசை இருக்காது. அது 53வது ஹதீஸுக்கு பின்னாடி என்ன செய்வார்ன்னு கேட்டால், ஜிஹாதும் நியத்தும், ஹிஜ்ரத் கிடையாது ஜிஹாத் இருக்கிறது நீயத்து இருக்கிறதுன்னு ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு என்ன செய்ய மாட்டாரே, அறிவிப்பாளர் போட மாட்டார். இப்படியாக அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அவர் சொல்லுவார். இதை உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறீங்க, ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், இப்போ ஹதீஸுக்கு நம்பர் போடுறாங்கல்ல, நம்பர் போட்டு உங்களுக்கு லேசாக்கி தந்துருக்குறாங்க புகாரியில், எதுக்கெல்லாம் நம்பர் இருக்குதோ அதுக்கெல்லாம் சனதுக்குன்னு விளங்கிக்கிறங்க. நம்பர் இல்லாமல் போட்டு விட்டுருப்பாங்க, இதுக்கெல்லாம் நம்பர் இருக்காது. நீங்கள் ஈஸியாக வளர்ந்துருக்கு என்னது, 1, 2, 18 நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு சனதோட அறிவிப்பாளர் வருஷோட இருக்கேன் நடக்கும். அரபி மூலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தமிழ் நம்பர் கொடுக்குறாங்கல்ல, ஒரு நம்பர் போட்டு சொல்லப்படுமே ஆனால் அது சனது உள்ளதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்பர் போட மாட்டாங்க. புகாரிலேயே அறிவிப்பாளர் இல்லாமல் அது செஞ்சுருந்தீங்களேன் பாடம் என்று போட்டுவிட்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு நம்பர் இருக்காது. 29 போட முடியாது, 30 போட மாட்டாங்க, 30 அடுத்தது தான் போடுவாங்க. நடுவில் ஒன்று இருக்கேன், அந்த செய்தி இருக்கேன், அதுக்கு வந்து நம்பர் போடாமல் உங்களுக்கு எளிமைப்படுத்த. இந்த புகாரியில் நம்பர் பத்துல் பாரியில் இப்னு ஹஜர் அவர்கள் புகாரிக்கு நம்பர் போடும் பொழுது எதுக்கு சனது இருக்கிறதோ அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறதோ அதுக்கு மட்டுமே அவர் நம்பர் போட்டார். அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ உள்ள புகாரிலாம் வெளியிடப்படுகிறது. பத்துல் பாரியுடைய இப்னு ஹஜர் போட்ட நம்பர் தான், அதை ஃபாலோ பண்ணி இது வெளியிடுறது. இப்போ தமிழாக்கம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டது தான். அந்த புகாரியில் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், புகாரி ஒரு ஹதீஸுக்கு வந்து நம்பர் போட்டு எழுதுனாங்கன்னு சொன்னால் விளங்கிக்கிறேங்க, சனது இருக்குன்னு விளங்கிக்கிறேங்க.
நம்பர் இல்லாமல் புகார் மொட்டையாக போட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கு சனது எங்கன்னு தெளிப்பார், சனது இருக்காது. சனது இருந்தால் நம்பர் இருக்கும். அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் இப்படி ரசூலா சொன்னார்கள் மட்டும்தான் இருக்கும். எப்படி இந்த மாதிரி நீ வந்து அறியாமை உன்னிடத்தில் நிறைந்திருக்கிறது என்று ரசூலா சொன்னார்கள், இவ்வளோதான் இருக்கும். இப்படி இருந்தால் இதுக்கு புகாரி கிட்டாபு என்ன இருக்காது, நம்பர் இருக்காது. உங்கள் தமிழாக்கத்தில் போட்டது நீ பார்த்தாலும் இந்த நான் சொன்ன குறிப்பு சொன்னால நீங்கள் பார்த்துருக்கலாம். 29க்கு பின்னாடி வாங்க இந்த செய்தி இருக்கும், இது நம்பர் இருக்காது. 38க்கு பின்னாடி ஒரு செய்தி சொன்னேன், அதில் இந்த செய்தி மொல்லக்கான அதிசயம் இருக்கு, நம்பர் இருக்காது. 53க்கு பின்னாடி ரசூலா சொன்னாங்கன்னு ஒன்று போடுவார், அதுக்கு நம்பர் இருக்காது. அப்போ நீங்கள் ஆய்வு செய்ய முடியலைங்கிறீங்கல்ல, அது மாதிரியான மக்களுக்கு உரிய எளிமையான வழி என்னவென்று சொன்னால், புகாரி தமிழாக்கத்தை பார்க்கும் பொழுது நீ தமிழெலாம் படிக்க போறீங்க, நம்பர் போட்டு 1, 2, 3, 4, 5 நம்பர் போட்டுருங்களா, நம்பர் போட்ட விஷயங்களாக வருது பாருங்களேன், அதெல்லாம் அறிவிப்பாளர்களுக்குன்னு வழங்கிடுங்க. நம்பர் இல்லாமல் ரசூலா சொன்னார்கள் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நம்பர் போடாமல் இருக்குன்னு வைங்களேன், இதுக்கு வந்து அறிவிப்பாளர் இல்லைன்னு வழங்கிடுங்க. அதை பரிசீலனை படிக்கணும், அவ்வளோதான். பரிசீலனை பண்ணது இப்போ ரெண்டாவது விஷயம், அதுக்கு சனது இல்லாமல் சொல்லியிருக்காருன்னு விளங்கிக்கலாம், அது ஈஸி படி தந்திருக்கிறாங்க, சரியா?